வணக்கம் நண்பர்களே, டிஎன்இபி டான்ஜெட்கோ லேட்டஸ்ட் நியூஸு பார்க்கலாம். இலவச மின்சாரத்தில் ஏமாந்த விவசாயிகள் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்ததும் அம்போ. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் புதிதாக உத்தரவிட முடியாது. எனவே கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தபடி 30,000 இணைப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும். இத்தனை பேரை வழங்க வேண்டும்னா கேங்மேன் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அனைவருக்கும் தங்குதடி என்று மின்சாரத்தை வழங்க முடியும். தமிழகத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் இலவச மின்சாரத்திற்காக பதிவு செய்து காத்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்த 50,000 இணைப்புகளில் இன்னும் 30,000 இணைப்புகள் வழங்கப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றத்தில் உள்ளனர். விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாமல் மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்காக 2002 வரை பதிவு செய்தவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அதன் பின் பதிவு செய்தவர்கள் 25,000-50,000 ரூபாய் கட்டினால் முன்கூட்டியே இணைப்பு வரும் என அரசு தெரிவித்ததால் 2008 வரை பணம் கட்டியவர்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டது. அதன் பின் பதிவு செய்தாலும் இதுவரை இணைப்பு வழங்கவில்லை. 4 ஆண்டுகளுக்கு முன் 5 முதல் 10 HP மோட்டாருக்கு 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாயை தட்கல் முறையில் கட்டியவர்களுக்கு மட்டும் மின் இணைப்பு கொடுத்தனர். கடந்த 2008 முதல் பணம் கட்டாத விவசாயிகளுக்கு இதுவரை இணைப்பு தரவில்லை. இதுகுறித்து பாரதிய கிசான் சங்க தேசிய செயலர் பெருமாள், மாநில பொதுச் செயலர் பார்த்தசாரதி கூறியதாவது, இதுவரை தமிழகத்தில் 5 லட்சம் பேர் இலவச மின்சாரத்திற்காக காத்திருக்கின்றனர். கிணறு அல்லது போர்வெல் இருந்தால் மின் மோட்டார் மட்டுமே விவசாயி வாங்க வேண்டும். மின் இணைப்புக்கான மின்கம்பம் நடுவது, அதற்கு தேவையான உயர்களை இழுப்பது, மின் இணைப்பு தருவது அனைத்தும் அரசாங்க செலவு. தட்கல் முறையில் பதிந்தவர்களுக்கு மட்டுமே அரசு முன்னுரிமை தருகிறது. 25,000-50,000 செலுத்தியவர்களை கூட கண்டுகொள்ளவில்லை. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 50,000 இலவச இணைப்புகள் வழங்கப்படுவதாக அரசு அறிவித்தது. அதில் 10,000 இணைப்புகள் தட்கல் முறையில் பணம் செலுத்தியவர்களுக்கும், 10,000 இணைப்புகள் 2008 வரை பதிவு செய்தவர்களுக்கும் வழங்கியது. மீதி 30,000 இணைப்புகளை மின்வாரியம் வழங்கவில்லை. இந்த முறை இடைக்கால பட்ஜெட்டில் மின் இணைப்பு பற்றிய விவரம் கிடைக்கும் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் புதிதாக உத்தரவிட முடியாது. எனவே கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தபடி 30,000 இணைப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் கூறினார். இதுபோன்ற மின்வாரியம் டான்ஜெட்கோ சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.